ரெண்டு நான் ஒரு வருஷத்துக்கு போட்டு சேர்ந்து நான் என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் எஸ்ட்ராலாம் கூலி கொடுக்க முடியாது யாருக்கும். உனக்கு விருப்பம் இருந்தால் நான் செய்யறது இல்லை, விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, வீட்டில் இருக்காத. இது சரியில்லைடா, நீ பண்ணுறது சரியில்லை. உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறானா அது அதே வழியில் நீனு போ. என் பேர் தேவிகா, சிங்கப்பூரில் நான் வீட்டு வேலை செய்கிறேன். நான் சிங்கப்பூருக்கு வந்து 11 வருஷம் ஆகுது. 2014 வந்து நான் வீடு வேலை ஆரம்பித்தேன். சொன்னேன், இப்போ 2 வருஷமாக வீடு வேலை பார்க்கல, நிப்பாட்டி வச்சுருந்தேன். சிங்கப்பூர் காசு வந்து $4000 கொடுத்தா தான் நான் வீடு வேலை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டு வந்து பேசுங்க, இவ்வளோ காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் பேசினேன். ஆனால் நான் சொன்னதை வந்து என் மகன் காதலே கேட்டுக்கல, போய் பொறுப்பாக நின்று பார்க்க மாட்டேங்கிறான். நிறையா பிரச்சனை வருது. என்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும், குடும்ப கஷ்டத்துக்காண்டி வந்திருக்கேன். நான் ஊருக்கு போய் 2 வருஷம் ஆயிட்டு. என்னோட பெரிய பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது, பையனுக்கு 19 வயசு ஆகுது, சின்ன மகளுக்கு 17 வயசு ஆகுது. என் பிள்ளைங்களை பிரிஞ்சது மனசு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தூங்க போகிறோம், கன்னத்தில் ஒரு கை இருக்கு. புருஷன் வந்து குடும்பத்தில் கண்டுக்கிறதே இல்லை. 3 பிள்ளைங்க இருக்காங்க, காலை சாப்பாடு இருக்குது, மதிய சாப்பாடு இருக்குது, நைட்டு சாப்பாடு இருக்குது. அது ஒரு 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 நல்ல மாதிரிக்க ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது பாருங்கள், இதில் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அவன் காலையில் ஒரு பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு போகிறான், சாயந்தரம் வரையில் ஒரு பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு கடையில் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து வீட்டில் படுத்து கிடக்கிறான். அதே மாதிரிக்க காலையில் எழுந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போகிறான். இப்பயே அந்த புருஷன் பொறுப்பு கிடையாது. என்னோட ஆஃப் டே அன்னைக்கு நான் வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இருக்கிறது, வெளியில் போய் சாப்பிட்றது தாண்டி நான் எடுத்து நான் இப்படி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயம், பின்னாடி இருந்து யாரும் இழுத்துருவாங்களோ. தேக்காவுக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம பார்ப்போம், அவங்க நம்ம புள்ள மாதிரி இருக்கான், நம்ம அப்பா மாதிரி இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க வந்து நம்மளை தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறது, கால் பண்ணி பேச சொல்கிறது, அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நம்ம சாப்பாடு வாங்கி நம்ம கடையில் உட்காந்து சாப்பிட்டாலே சுற்றி உட்காந்துட்டு நம்மளே பார்ப்பாங்க, அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கூச்சமாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்கலாம் கூப்பிட்டு நம்ம பார்க்குக்கு போயிடுறது. நம்ம பிள்ளைங்கலாம் நிறையா பேர் இருக்கோம், அங்கெல்லாம் நம்ம வேகமாக சண்டை போட்டுருவோம், அங்கெல்லாம் சுற்றுவாங்க ஆனால் பயந்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஸ்டாப்பு போட்டு மேலே கை பிடிச்ச ஒரு எடுத்தது வரைக்கும் 2.5 லட்சம் கொடுத்து முக்கியாச்சு. வேறு ஆள் தான் நின்று செய்கிறாங்க? இல்லை, அதே கொத்தனார் தான் நீ செய்கிறாரு கேட்குறேன். ஏன்னா அவர் கான்ட்ராக்டாக எடுத்து செஞ்சார். இப்போ நான் இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறதுக்கு அவருக்கு ஃபோன் அடித்து நான் கேட்குறேன், 2 லட்சம் ரூபா கொடுத்தா தான் நான் வேலையை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் எடுத்தா வீடியோ. மகன் இங்கே வர்றான், மகன் இங்கே வந்தால் ரெண்டு பேரும் சம்பாரித்து இந்த 2 வருஷத்தில் வீட்டு வேலை முடிச்சிருவான். அப்புறம் ஒரு 2 வருஷம் இருக்குன்னா சேமிக்கலாம், இல்லைன்னா போயிடுவேன்.